வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் அகத்திக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். இது நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவியாச்சு, ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு அஞ்சு பூண்டு பல், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பருப்பு சீக்கிரம் வேகும். சிறிய சைஸ் தக்காளி மூணு எடுத்துக்கலாம். இது சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த பருப்பில் சேர்த்துடலாம். குக்கரில் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். நாலு விசில் வந்துருச்சு, இப்போ எடுத்து பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை நல்லா வந்து மசிச்சிக்கலாம். தக்காளிலாம் நல்லா மசியணும். இது தண்ணி எடுத்து வச்சிடலாம். இன்னொரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. ஜீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அகத்திக்கீரை ஒரு கப் எடுத்துருக்கேன். இதையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அகத்திக்கீரை நல்லா வேகணும், இல்லைனா வயிற்று வலி வரும். அதனால் நல்லா வேக விட்டுக்கலாம். இது கரெக்ட் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா வேகட்டும். தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் அகத்திக்கீரை, அப்போ தான் சீக்கிரம் வேகும். நல்லா மூழ்கியிருக்கு பாருங்கள் அகத்திக்கீரை. இப்போ சாம்பார்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். முக்கால் அளவுக்கு வேகணும் அகத்திக்கீரை. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். முக்கால் அளவுக்கு வேக வச்ச பருப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். கீரையும் பருப்பும் சேர்ந்து நல்லா வேகட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டால் போதும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். உப்பும் காரமும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அகத்திக்கீரையும் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். அகத்திக்கீரையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான அகத்திக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.